சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் ஒரு வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரரை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். இலங்கையை பொறுத்தவரையிலே தேசிய அணிகளிலே தமிழ் பேசும் வீரர்கள் இடம்பெறுவது ரொம்பவே குறைவான ஒரு விடை. இலங்கை தேசிய நெட்போல் அணியிலே தர்ஜனி சிவலிங்கம் இடம் பிடித்திருக்கின்றார். நாங்கள் அவரை கொண்டாடுகின்றோம், பாராட்டுகின்றோம். கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலே நவீன் நவாஸ், ஜஹான் முபாரக், பர்வேஸ் மஹரூப் போன்ற தமிழ் பேசும் வீரர்கள் இடம் பிடித்திருந்தாலும் கூட அவர்கள் சரியான முறையிலே அணியிலே நிலைத்திருக்கவில்லை. முத்தையா முரளிதரனை இன்று வரை நாங்கள் கொண்டாடுகின்றோம், பாராட்டுகின்றோம். உலகமே கொண்டாடும், உலகம் போற்றும் சுழல் ஜாம்பவானாக முத்தையா முரளிதரன் மாறியிருந்தார். நாங்கள் எப்போது தமிழ் பேசும் வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பார்கள் என்று ஆவலாய் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முகமது ஷிராஸ் அணியில இடம் பிடித்திருக்கின்றார். ஆனால் இன்னும் ஒரு போட்டியில் கூட அவர் விளையாடவில்லை. அவரை தொடர்ந்து தற்போது அருண் பிரகாஷ் என்ற ஒரு வேக பந்து வீச்சாளர், அவரை பற்றி கடந்த காலங்களில் நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள். வளர்ந்து வரக்கூடிய ஒரு வேக பந்து வீச்சாளர், மணித்தியாலத்திற்கு 140 கிலோமீட்டர் வேகத்திலே பந்து வீசக்கூடியவர். அது மாத்திரமல்லாமல் சகலத்துறை வீரர் என்றெல்லாம் அவரை பற்றி பேசப்படுகின்றது. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக யார் அந்த அருண் பிரகாஷ் என்பதை பற்றி உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க போகின்றோம். முதலில் யார் அருண் பிரகாஷ், இதோ பாருங்கள். குழந்தையாக இருக்கும் போது தந்தை அவரையும் அம்மாவையும் தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டார். அருணின் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தார். சிறு வயதிலேயே அருணுக்கு கிரிக்கெட் மீது ரொம்ப ஆர்வமும் விருப்பமும் இருந்தது. நான் தான் துடுப்பு மட்டையை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தேன். இன்று அவர் இருக்கும் நிலையை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். மெய்வழுநர் மற்றும் உதைப்பந்தாட்டம் போன்றவற்றில் விளையாடினாலும் கிரிக்கெட்டில் அருண் சாதிப்பார் என்பது பாடசாலை விளையாட்டு பிரிவின் எதிர்பார்ப்பு. அதனாலேயே பாடசாலை கிரிக்கெட் அணியின் விக்கெட் காப்பாளராக அருண் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாடசாலை அணியின் தலைவராக செயற்பட அருணுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நமது பாடசாலையின் மாணவன் அருண் பிரகாஷ் அவர்கள் நமது பாடசாலையில் தரம் 1-13 வரையும் தன்னுடைய கல்வியை கற்று பாடசாலையிலே நடக்கின்ற சகல இணை பாடசாலை பாடங்களிலேயும் தன்னுடைய திறமைகளை வழிகாட்டிய ஒரு மாணவன். மேலும் பல மைதான விளையாட்டுகள் போன்றவற்றிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியதன் காரணமாக பாடசாலைக்கு புகழ் சேர்த்த மாணவர் என்ற வரிசையிலே அவர் இந்த பாடசாலையிலே வாழ்ந்திருக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது கூட பழைய மாணவர்களுடைய கிரிக்கெட் அணியிலே தலைவராக இருந்து அந்த அணியை மிகவும் சிறந்த முறையிலே கொண்டு செல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த மாணவனை பொறுத்தளவிலே மெய்வல்லுனர் விளையாட்டுகளிலே பாடசாலை மட்டுமல்ல வலயமட்டம் மாகாண வட்டங்களிலே தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார். இன்னும் இலங்கையினுடைய கிரிக்கெட் அணிகள் வீரர்களுடன் சேர்ந்து விளையாடி இந்த பாடசாலைக்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல வித்தக விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்ளுகின்றேன். பாடசாலை வாழ்க்கையை முடித்துக் கொண்ட அருண் மென்பந்து கிரிக்கெட்டில் ஈடுபட துவங்கினார். அப்போதுதான் தன்னிடம் வேகப்பந்து வீச்சுக்கான திறமை இருப்பதை அருண் உணர்ந்து கொண்டார். மென்பந்தில் சிறப்பாக ஜொலித்த அவனுக்கு கிருள சூப்பர் சிக்ஸ் அணி நிரந்தர அங்கத்துவம் கொடுத்தது.
என்ன பேர் ஜோசப் வெலிங்டன். நான் முதல் முறையாக அருணை கண்டது இந்த பீட்டர்சன் கிரவுண்டில் ஹார்ட் போர்ட் ப்ளே பண்ணு கொட்டிருக்கையில். அதுக்கு பிறகு தான் நான் என்ட கியூலஸ் புக் சிக்ஸில் ஒரு சப்போல் டீம் ஒன்று இருக்குது, அதுக்கு அருணோட கதைச்சு என்ட டீமுக்கு ப்ளே பண்ண நான் விருப்பப்பட்டேன். அருண் சொல்கிறது நல்ல ஆல்ரவுண்டர் பிளேயர், அவர் நல்ல சப்போல் மட்டுமல்ல ஹார்ட் போலும் நல்ல ப்ளே பண்ணார். அதுபோல் எதிர்பார்ப்பு அவர் நேஷனல் டீமில் ப்ளே பண்ண வேண்டும் என்று அவர் ப்ளே பண்ணி நல்ல இடத்துக்கு ஒரு முத்தைய முரளிதரன் போல நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்று அவருக்கு விஷ் பண்ணுறேன். கிருள சூப்பர் சிக்ஸ் அணி பல வெற்றிகளை பெறுவதற்கு அருணின் வேகப்பந்து வீச்சு உதவியது. தினமும் மாலை நேரத்தில் குரே பார்க் மைதானத்தில் அருண் விளையாடுவது வழக்கம். ஒரு நாள் அருணின் பந்து வீச்சு வேகத்தை கண்ட பீட்டர்சன் கழகத்தின் உரிமையாளர் ஹசன் கடில்ஹான் வியந்து போனார். உடனே அருணை அழைத்து லெத் பால் விளையாட விருப்பமா என கேட்டார். சற்றும் தாமதிக்காத அருண் ஆம் என்றார். அருணின் ஹார்ட் போல் வாழ்க்கை அங்கிருந்து ஆரம்பித்தது. நான் ஹன்சக டில்ஹான், கொழும்பு மாநகர சபையின் விளையாட்டு ஆலோசகராகவும் இலங்கை கிரிக்கெட்டின் இரண்டாம் நிலை பயிற்றுவிப்பாளர் குழாமிலும் அங்கம் வகிக்கின்றேன். நான் ஒரு நாள் மைதானத்தில் இருக்கும் போது ஒரு பையன் வேகமாக பந்து வீசுவதை கண்டேன். அவனை சற்று நேரம் அவதானித்துக் கொண்டிருந்தேன். ரொம்ப அருமையாக பந்து வீசினான். பின்னர் அவனை அழைத்து பெயரை கேட்டேன். அருண் பிரகாஷ் என்றான். லெதர் போல் விளையாட வாரியா என கேட்டேன். உடனே ஆம் என்றான். நான் அவனை எனது பீட்டர்சன் கழகத்தின் இரண்டாம் நிலை அணிக்கு சேர்த்தேன். அந்த அணியில் சிறப்பாக பந்து வீசினான். மேலும் அவன் ஒரு சிறந்த களத்தடுப்பாளர், துடுப்பாட்டத்திலும் பிரமாதமாக செயற்பட்டான். என்னுடைய பீட்டர்சன் கழகத்தில் சுமார் 5 ஆண்டுகளாக ஆரம்ப வேகப்பந்து வீச்சாளராகவும் மத்திய தரவரிசை துடுப்பாட்ட வீரராகவும் செயற்பட்டார். அருண் இலங்கை தேசிய அணியில் விரைவாக இடம் பிடிப்பார் என்று நான் நம்புகின்றேன். இலங்கை தேசிய அணியில் இடம் பிடித்து பல சாதனைகளை படைக்க வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். பீட்டர்சன் கழகத்தில் சுமார் 5 வருடங்கள் விளையாடிய அருண் ஒரு பரிபூரண சகலத்துறை வீரராக மாறினார். பீட்டர்சன் கழகம் அருணின் அசுர வேகத்தால் பல கிண்ணங்களை தம்வசப்படுத்தி கொண்டது. எப்போது ஒரு பிரபலமான கழகத்தில் விளையாடும் வாய்ப்பு கிட்டும் என வழிமேல் விழுவைத்து காத்திருந்த அருணுக்கு சரியான தருணம் வந்தது. அருண் அமைச்சனாலே தெரியும், சின்னதிலிருந்தே எங்களோட தான் விளையாடுவார். எந்த நாளும் டிவிஷன் 3 பீட்டர்சன் அதில் விளையாண்டுருக்க நேரம்தான் காஸ்தை சொல்கிற எந்த கூட்டாளியோட எஸ்எஸ்சி கோச் பண்ணவர், அவர் அங்கே நான் என்ன பார்க்க வந்த நேரம் அருண் போல் பண்ணுறதை பார்த்து தான் எஸ்எஸ்சி கூட்டி போயிட்டு விளாண்டது. இப்போ நல்லா போல் பண்ணுறன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுவார், அவர் நல்ல இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறோம் நாங்கள் எல்லோரும். நான் ஒரு நாள் எனது நண்பர் சிவாவை சந்திக்க குரே பார்க் மைதானத்துக்கு சென்றேன். அப்போது அருண் பிரகாஷ் வலையில் பந்து வீசிக் கொண்டிருப்பதை கண்டேன். அதுவரையில் எனக்கு அவரை தெரியாது. சிவா அருணை எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் அவரிடம் எஸ்எஸ்சி கழகத்துக்கு விளையாட விருப்பமா என கேட்டேன். ஆம் என்றார். எஸ்எஸ்சியின் 3ஆம் பிரிவில் அவர் விளையாடினார். அருண் 3ஆம் நிலை அணியில் சிறப்பாக செயற்பட எஸ்எஸ்சியின் பிரதான அணியில் அவருக்கு இடம் கிடைத்தது. எஸ்எஸ்சியின் பிரதான அணி சார்பாக முதன் முதலாக ஒரு T20 போட்டியில் விளையாடினார். அந்த போட்டியில் தசுன் சாணக்க தலைமை வகித்தார். தில்ஹார் பெர்னாண்டோ உள்ளிட்ட பல தேசிய அணி வீரர்கள் அந்த அணியில் இடம் பிடித்திருந்தனர். அதில் அருண் சிறப்பாக பந்து வீசினார். அப்படித்தான் அருணின் வளர்ச்சி பாதை ஆரம்பித்தது. எதிர்காலத்திலே இலங்கை தேசிய அணியில் இடம் பிடித்து பல சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதற்கிணங்க அருணின் முயற்சி தொடர்ந்து கொண்டே சென்றது. ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தன்னுடைய உடம்பை திடகாத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அதனாலேயே தினமும் கடுமையான உடற்பயிற்சியிலும் அருண் ஈடுபட்டார். வணக்கம், என் பேர் ஜெயராமன். நான் ஸ்ரீலங்கா ரெஸ்லிங் நேஷனல் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கோச் பண்ணுறேன். முதல் தடவையாக நான் வந்து இப்போது என் தொழிலே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். முதல் தடவையாக நான் அருண் பிரகாஷுக்கு நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணுறேன். 3 வருஷத்துக்கு முதலே நான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். இவர் பம்பலப்பட்டி இந்து காலேஜில் படித்த பழைய மாணவர். வரலாற்றிலே முதல் முறையாக தமிழ் பாடசாலையில், அதுவும் இந்து காலேஜிலிருந்து ஸ்ரீலங்கா நேஷனல் பூலுக்கு செலக்ட் ஆன ஒரே ஒரு பையன் முதல் மாணவன் அருண் பிரகாஷ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க இப்போ பிரின்சிபல் பரமேஸ்வரன் சார் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் அந்த பள்ளிக்கூடத்தில் நிறையா பேர் ஸ்போர்ட்ஸ் செஞ்சு அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே வராங்க.
அருண் பிரகாஷை பொறுத்தவரையில் அவர் நல்ல ட்ரை ஒன்று இருக்குது, நல்லா ட்ரை பண்ணுறாரு. அவரை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் காலையில் 5 மணிக்கு வர சொன்னால் 4:45 வந்துடுவார், 6 மணிக்கு வர சொன்னால் 5:45 வந்துடும். டைம் டு இன் டைம் டு அவுட் அவர் நல்லா இருக்கிறாரு. தமிழ் பேசும் மக்கள் சார்பில் இவர் இன்னும் முன்னுக்கு வரவேன்னு வாழ்த்துறேன், கட்டாயமாக வருவார். இலங்கைக்கு இன்னும் ஒரு முத்தையா முரளிதரன் போல் சாதனை புரிய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கேச்சர்ஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். ஒரு அணியின் வெற்றியை பெரும்பாலும் தீர்மானிப்பது களத்தெடுப்பு தான் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த வகையில் அருண் ஒரு நல்ல களத்தெடுப்பாளரும் தான். வணக்கம், நான் முகமது இஸ்கியாக், மோசிஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அசிஸ்டன்ட் கோச். உங்களுக்கும் அருண் பிரகாஷ் போலதா தான் தெரியும். ஸோ அவருக்கு அசிஸ்டன்ட் கோச், அவருக்கு கோச்சாக அவர் கிரவுண்டில் ஃபீல் பண்ணுற அது ஃபீல்டிங்லேயும் அவர் ரொம்ப நல்ல பிளேயராக, அவர் போலிங் பேக்கிங் ஃபீல்டிங் பக்கத்தில் 3 விஷயத்துல அவர் நல்ல, ஃபீல்டிங் பக்கத்துலேயும் மிச்சம் நல்ல. ஸோ இன் ஃபியூச்சரில் ஸ்ரீலங்கா டீமுக்கு தேவையான பொருத்தம் அவருக்கு எதுக்கு ஆஸ் ஆல்ரவுண்டராக. ஸோ நான் விஷ் பண்ணுறேன் அவருக்கு இன் ஃபியூச்சரில் கூடிய சீக்கிரம் ஸ்ரீலங்கா டீமுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவார் எங்கே. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அருண் பிரகாஷ். ஒரு விளையாட்டு வீரனின் கனவு என்றோ ஒரு நாள் தனது தாய் நாட்டுக்காக விளையாட வேண்டும் என்பதுதான் அவனுக்கும் இதுவே இலக்கு. வேலையில்லாதவர்கள் பொழுதுபோக்குக்காக விளையாடும் விளையாட்டு என கேவலமாகவும் தரக்குறைவாகவும் சிலர் பேசும் போது தனது நோக்கத்தை அடைவதில் யாருடைய விமர்சனங்களையும் பொருட்படுத்தாது முழுமூச்சாக போராடி பல சவால்களை எதிர்கொண்டதன் விளைவாக இன்று இலங்கை தேசிய வேகப்பந்து குழாமில் இடம் பிடித்துள்ளார் அருண் பிரகாஷ். அருணை முதன் முதலாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான போட்டியில் தான் கண்டேன். அதற்கு முன்பு ஒரு வேகப்பந்து வீச்சாளராக கலகங்களில் விளையாடி உள்ளார். அவரின் பந்து வீச்சு வேகம் அபாரமாக இருந்தது. உபாதைகளால் அவரின் வேகம் கொஞ்சம் குறைந்திருந்தது. எனினும் கடந்த சில மாதங்களாக கெத்தாராமைக்கு வந்து என்னிடம் கடுமையாக பயிற்சி பெற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியிருக்கின்றார். வேகமும் சிறப்பாக உள்ளது. பந்துவீச்சு நுட்பங்களில் சில மாற்றங்களும் திருத்தங்களும் செய்ய வேண்டும். யாருமே அவரை சரியாக பார்த்து கொள்ளாததனால் தான் உபாதைகள் ஏற்பட்டுள்ளன. இப்போது நாம் அவரை முறையாக அவதானித்து வருகின்றோம். அண்மையில் நிறைவடைந்த இலங்கை நியூசிலாந்து தொடரின் போது அவரை பல்லைகளுக்கு அழைத்து சென்று இலங்கை அணிக்கு வலையில் பந்து வீசும் வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தோம். அவருக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் உள்ளது. விரைவில் முதற்தர போட்டிகளில் விளையாடுவார் என எதிர்பார்க்கின்றோம். நீ பயணிக்கும் இத்துறையில் பற்பல சாதனைகளை நிகழ்த்தி தமிழ் பேசும் ஒருவனுக்கு கிடைத்துள்ள இவ்வாய்ப்பை கொண்டு இலங்கையின் நாமத்தை உலக அரங்கில் வெளிரச் செய்ய யூடிவியின் வாழ்த்துக்கள். வணக்கம் அருண். வணக்கம் அண்ணா. முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். எந்த பேர்? அருண் பிரகாஷ், பிறப்பிடம் கொழும்பு. எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். சின்னதுலேருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் இருக்கிறதுக்கு, நான் இப்போ இருக்க விதத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லா என்னோட பிளெஸிங்லேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் கடவுளை நேரில் பார்த்துட்டு என் அம்மா மூலியமாக நான் அதை பார்க்குறேன். எனக்கு அதாவது என்ன சொல்லணும்னா, சின்னதுலேருந்தே அம்மா பக்கத்தில் இருந்தது இல்லை, ஆனால் எனக்கு தேவையானது எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் விரும்புகிறேன். அதாவது இனி அதுக்கப்புறம் இனி என் அங்கிள் என் மாமி அவங்க தான் வளர்த்தது. சின்னதுலேருந்தே நான் அவங்ககிட்ட தான் இருந்து வளர்ந்தேன். அப்போ அவங்ககிட்ட இருந்து நான் அவங்களோட எடுக்கேஷன் அதுங்க இதுங்க எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க அவங்க. அது மூலியமாக தான் நான் இந்த தூரத்துக்கு வந்திருக்கேன்னு. எங்கே படித்தீங்க? நான் படித்ததுன்னா கொழும்பு பாம்பலப்பட்டி இந்த கொள்ளையில். ஸ்கூல் காலத்துலேருந்தே ஸ்போர்ட்ஸுக்கு தான் கூட. அதாவது ஸ்கூலில் எல்லா ஸ்போர்ட்ஸும் பொதுவாக பண்ணியிருக்கேன் நான். அதாவது ஃபுட்பால், கிரிக்கெட், ரக்கர், பேட்மிண்டன், அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் அண்டர் 11லேருந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்கூல் அண்ட் 11, 13, 15 மட்டும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக 13, 15 ஸ்கூலில் கேப்டன் பண்ணியிருக்கேன். அதே இதில் ஸ்கூல் ஃபுட்பால் டீம்லேயே நான் கேப்டன் பண்ணியிருக்கேன் 13, 15. அந்த பீரியட் நான் ரகரும் ப்ளே பண்ணியிருக்கேன், அத்லட்டிக் செஞ்சுருக்கேன், எல்லாமே செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃபாஸ்ட் பாலராக வெளியே வந்தது. நான் சுப்பால் விளையாட போகல. அது ஒரு 15 அப்படி அந்த காலத்தில். அதுவும் பாடசாலை காலம் தான். பாடசாலை காலம்னா அப்படின்னா ஸ்கூலில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஆனால் விளையாட போகக்குள்ள என் அண்ணா ஒருத்தர் பிரதீப் அண்ணன் சொல்லி, இப்போ அவர் தான் என்னை முதல்ல
கூப்பிட்டு போனது கிரிக்கெட். அவர் விளையாட வர ஒவ்வொரு சண்டே குறை பார்க்கணும் சொல்லுவோம், குறை பார்க்கல போயிட்டு ப்ளே பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு நாலஞ்சு டீம் இருக்கும் சோபால் டீம், அவங்க மார்னிங்லேருந்து ப்ளே பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு அவங்க டீம் யாரும் இல்லைன்னு சொல்லி என்னைய ப்ளே பண்ண சொன்னாங்க. முதல்ல என்னை போல் பண்ண கொடுக்கல, ஒரு ஃபீல்டராக பேட் பண்ண அப்படி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட போல் பண்ண கொடுத்தாங்க. எனக்கும் தெரியாது, ஃபஸ்ட் டைம் நான் போல் பண்ணேன், நல்லா ஸ்பீடாக போல் போச்சு. இப்போ அதுலேருந்து தான் போல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபாஸ்ட் போலராக எல்லாருக்கும் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்து சொபோல் ஆட ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து தான் ஃபாஸ்ட் போலராக தாக்கணும். எந்த காலப்பகுதியில் ஹார்ட் போல் விளையாட ஆரம்பிச்சிங்க? ஸ்கூல் காலத்துலேருந்து ஹார்ட் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபாஸ்ட் போலராக ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் ஹார்ட் போல் நான் போல் பண்ணியிருக்கேன். ஹார்ட் போலில் போல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது அதே கிளப்பில் குறை பார்க்கல கிளப் ஒன்று இருக்குது, டிவிஷன் 2 கிளப். அதில் அன்சகர் சார்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சார் என்னை பார்த்து, அவர் சொபோல் ஆடுறதை பார்த்து என்ன ஏஜ் உங்களுக்குன்னு சொல்லி கேட்டு, அப்போ அதை கேட்டு அவர்த்து அதுலேருந்து தான் கூப்பிட்டாரு, நீங்கள் எங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் வாங்கன்னு சொல்லி. ப்ராக்டிஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் நான் அன்றைக்கி தான் ஹார்ட் போலில் போல் பண்ணியிருந்தேன். அதுக்கு முதல்ல நான் போல் பண்ணதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கிளப் அதாவது முதல்ல டிவிஷன் 3 தான் எனக்கு விளாட தந்தார். அப்போ டிவிஷன் 3 நல்லா போல் பண்ணேன். ஓப்பனிங் பேட் பண்ண போகிறது, ஓப்பனிங் போல் பண்ணுறதுனா தான். அப்போ அதுலேருந்து அவர் டிவிஷன் 2 கிளப்புக்கு என்னைய போட்டார். அவங்க அதிலே டிவிஷன் 2 இருக்குது, ஸோ அதில் போட்டு அதில் ஒரு 2-3 இயர்ஸ் தொடர்ந்து ப்ளே பண்ணேன். மருண் அப்படித்தான் அவருடைய விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார். இப்போது ஸ்ரீலங்கா நேஷனல் ஃபாஸ்ட் போலிங் ஸ்குவாட் அல்லது இலங்கை தேசிய வேகப்பந்து குழாமில் நீங்கள் இடம் பிடித்திருக்கிறீர்கள். எப்படி இலங்கை தேசிய வேகப்பந்து குழாமில் இடம் பிடித்தீர்கள், அதாவது கிளப்புகளிலே கலகங்களிலே நீங்கள் விளையாட இருக்கிறீர்களா? ஆமாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் விளாண்டது பீட்டர்சன் கிரிக்கெட் கிளப். அதுக்கப்புறம் நான் வந்து நுகைகோட சிசின்னு சொல்லி கிளப்புகள் விளாண்டேன். அதாவது நுவான் குலசேகர, அது ஃபர்ஸ்ட் அவருடைய கிளப் தான் அது. அதில் வந்து அண்டர் 23 தான் நான் ப்ளே பண்ண போனேன். அதுக்கப்புறம் இப்போ அதுலேருந்து பீட்டர்சன்ல டிவிஷன் 2 ப்ளே பண்ணி அதில் என் அண்ணே விளாண்ட அண்ணா சிவான்னு சொல்லி ஒரு அண்ணா, அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தார் மேட்ச் பார்க்க. அவர் வந்து எஸ்எஸ்சி அசிஸ்டன்ட் கோச், விமூர்த்தி தேசப்பிரியன்னு சொல்லுவோம். அப்போ அவர் வந்து நெட்டில் நான் போல் பண்ணுறதை பார்த்து வந்து கூப்பிட்டு கழிச்சார். கழிச்சு கேட்டார், நீங்கள் 23 விளையாட எஸ்எஸ்சி வரீங்களான்னு. அப்போ அதுலேருந்து தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது எஸ்எஸ்சிங்கிறது பொதுவாகவே எல்லாம் நேஷனல் விளையாட்டுக் கழகம். அதில் பொதுவாக சொல்லப்போனால் 100-90 விதம் ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணுறவங்க தான் ப்ளே பண்ணுறது. அப்போ அந்த கிளப்பில் நான் கூப்பிட்டாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டே நான் போனேன். போயிட்டு அந்த டைமில் கோச் இருந்தது வந்து கபில சார். கபில சார் விமூர்த்தி தேசப்பிரியா அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னை போல் பண்ண தந்தாங்க. அப்போ அந்த இதில் அண்டர் 23 மேட்ச் நான் ப்ளே பண்ணேன். அந்த சீசன் நாங்கள் சாம்பியனும் ஆகியிருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிலே டிவிஷன் 3, அதாவது அவங்களிலே டிவிஷன் 3 ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 இயர் போல் அதிலே ப்ளே பண்ணி அந்த இயர் நல்லா ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து என்னை போட்டாங்க ப்ரீமியர் சைட்டுக்கு. அதாவது அதில் 15 ஸ்குவாட்டுக்கு ப்ரீமியர் சீசனுக்கு என்னையை போட்டாங்க ஸ்குவாட்டுக்கு. அதுலேருந்து தான் என் ஃபஸ்ட் கிளாஸ் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஃபஸ்ட் வந்து 3-day மேட்சஸ் போகிறனால இப்போ எனக்கு அதில் ஃபஸ்ட் இயர் எனக்கு எதுவுமே சான்ஸ் கிடைக்கல. ஆனால் அது அந்த இயரே செகண்ட் லெவன் ஒரு அதுலேயே, அதாவது இப்போ நாங்கள் எஸ்எஸ்சி என்சிசி மேட்ச் போச்சுன்னா என்சிசியோட எங்களோட ஃபஸ்ட் லெவன் டீம் ப்ளே பண்ணோம் அவங்களோட கிரவுண்டில். அதே மேட்ச் நாங்கள் அதே 2-day மேட்சாக எங்களோட ஹோம் கிரவுண்டில் நாங்கள் ப்ளே பண்ணோம். அப்போ அந்த மேட்சில் என்சிசியோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நான் வந்து 4 விக்கெட்ஸும் 30 ரன்ஸும் அடிச்சு, செகண்ட் இன்னிங்ஸில் திருப்பி 5 விக்கெட் போட்டு, அப்போ என்னையே அப்படி என்ன செஞ்சாங்க, ஃபஸ்ட் மேட்சோடய என்னையை மெயின் டீமுக்கு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெவனுக்கு ஸ்காட்டில் போட்டாங்க, அதாவது எஸ்எஸ்சி மெயின் ஸ்காட்டுக்கு. அதில் போட்டு அதில் பொதுவாக எல்லா மேட்ச்லேயுமே நான் தான் 12th மேன். அதாவது டீமில் இருக்க பெஸ்ட் ஃபீல்டரை தான் 12th மேனுக்கு போடுவாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு கிளப்லேயே, அதாவது என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதில். அந்த டைம்லேயே இப்போ ஒரு மேட்ச்சில் பின்ரோ ஃபெர்னாண்டோ 2nd மேட்ச்சில் அவர் கால் மார்னிங் செஷன் ஃபீல்டிங் செஷன் பண்ணிவிட்டு உபாதை அடைஞ்சார். அதில் அடைஞ்சோட அப்போ என்கிட்ட சொன்னாங்க, சிலி மீண்டபுல இருக்கேலுமா, நான் சொன்ன பிரச்சனை இல்லை, அவர் ஃபாஸ்ட் போலர் நீ அவன் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ கேட்டாங்க பிரச்சனை நான் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே ஸ்ரீலங்காவில் அந்த கரண்ட் ப்ளே பண்ண திமுத் கருணரத்ன, கௌசல் சில்வா, தனுஷ்க குணத்திலக்க, கண்டம்பி, வெண்டஸ்ரீ, நுவான் பிரதீப், தம்மிக்கு டில்லார ஃபெர்னாண்டோ இவங்கெல்லாம் இருக்கக்குள்ளேயே தான் நான் அந்த டீமும் ஃபீல் பண்ணேன். அவர்களெல்லாம் நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க, விளையாடிருக்கேன். அப்போ அதே ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது அப்படி ஒரு டீமில் நான் 12th மேன் போயிட்டு 2 நாள் தொடர்ந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவருக்கு ஒன்றுமே செய்யலாது, டீம் இதை கொடுத்துட்டாங்க.
இப்போ ஸோ தொடர்ந்து ரெண்டு நாளாக நான் ஃபீல் பண்ணேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க நல்லா ஃபீல் பண்ணிங்க. சஜித்ர சேனாநாயகி தான் கேப்டன் பண்ணார் அப்போ. அப்போ அதில் ஃபீல் பண்ணி அதுலேருந்து அந்த சீசன் ஃபுல்லாகவே இருந்தேன். அப்போ அதில் T20 சீசன் ஸ்டார்ட் பண்ணோன்னு முதல் மேட்ச் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச் SSC மோஸ் ஃபஸ்ட் மேட்ச் டெபியூ பண்ணேன்னா அந்த நேரத்தில் தசுன் சானக்க கேப்டன் பண்ணார் முதல் மேட்ச் SSCக்காக T20 கேப்டன் அவர். அதுலேயும் திமுத் கருணாரத்ன தாமிகா பிரசாத் எல்லாமே ப்ளே பண்ண டைம் தான் நானும் ப்ளே பண்ணேன். இப்போ அதுலேயும் அப்படி தான் மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸோடு சேர்த்து தான் இனியும் இன்க்ளூட் பண்ணாங்க. அது மேட்ச்சு ஸ்டார்டிங்லேயே விக்கெட் போயிட்டு டில்லா ரஃபர்னாண்டோ கசுன் மதுசங்கர் தசுன் சானக்க நான் தாமிகா பிரசாத் இப்போ அவங்க எல்லாமே இருக்கக்குள்ள தான் நானும் அந்த டீமில் ப்ளே பண்ணேன். மூத்த வீரர்கள் எல்லாரோட இருக்குள்ள. அப்போ அதில் திமுத் கருணாரத்னே விளாண்டார் அந்த மேட்ச்சில். இலங்கை தற்போதைய தலைவர் அவரும் விளாண்டார். அப்போ அந்த மேட்சில் ரெண்டு ஓவர் தான் போட்டேன். 12 ரன் போச்சு எனக்கு விக்கெட் எதுவும் இருக்கல. ஆனால் அது ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே டில்லா ரஃபர்னாண்டோக்கு 3 விக்கெட் போயிட்டு கசுன் மதுசங்கர் அப்போ எனக்கு ஓவர் கொடுத்தாகணுமாக கட்டன் லாஸ்ட் மிடில் ஓவரில் கேப்டன் கொடுத்தாரு. ஸோ நல்லா தான் போல் பண்ணேன். அதில் இருந்தால் ரெண்டு மேட்ச் போல் ப்ளே பண்ணிவிட்டு அந்த சீசன் அதுக்கப்புறம் அடுத்த வர சீசன் எல்லாத்துலேயும் இருந்தேன் கிளப்லேயே. அதுலேருந்து தான் அப்போ அதுலேருந்து தான் நீ அனுஷ்கா சமன் நாயக்க சார் வந்து பார்த்து எனக்கு அந்த 2015-16 சீசனில் சொன்னாங்க கெத்தாராமைக்கு வர சொல்லி. அப்போ கெத்தாராமை அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே நான் போனேன் லைஃப்பில். அதாவது ஃபஸ்ட் டே நான் போனேன். அப்போ அவர் சொன்னார் அவர் அப்போ சார் தான் இருந்தார் ஃபாஸ்ட் பால் இதில் எல்லாம் பார்த்துட்டு அப்போ நான் அங்கே ப்ராக்டிஸ் போனேன் கொஞ்ச நாள் போயிட்டு. அதுலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த டைமே நான் ஃபாஸ்ட் பால் இதுக்கு போயிருக்கேன். பட் ஒழுங்கான சப்போர்ட் ஒன்று இல்லாதனால அது அப்படியே நடுவில் விடுபட்டு போயிடுச்சு. ஆம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு தமிழ் பேசும் வீரர் தற்போது இலங்கை அணியின் தலைவர் திமுத் கருணாரத்ன தம்மிகா பிரசாத் தசுன் சானக்க போன்றோருடன் ஒரே அணியில் விளையாடி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இலங்கை அணியில் அருண் பிரகாஷ் இடம் பிடிப்பது வெகு தூரத்தில் அல்ல. விரைவிலே அவர் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்படுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சிறியதோர் விளம்பர இடைவேளையை தொடர்ந்து. இடைவேளை தொடர்ந்து மீண்டும் பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் எதிர்காலத்திலே இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்ற அருண் பிரகாஷோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அருண், நீங்கள் எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க, எப்படி ஸ்ரீலங்கா நேஷனல் ஃபாஸ்ட் போலிங் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிங்க என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, இவ்வளோ காலமாக அருண் பிரகாஷ் என்ற இந்த பெயர் எங்களுக்கு கேள்விப்படலை. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் நடாத்திய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான போட்டியில் நீங்கள் இறுதி 5 பேரில் உள்வாங்கப்பட்டிருக்கிறீங்க, அதாவது ஃபைனல் ஸ்குவாட்ல நீங்கள் இருக்கிறீங்க. அதன் பின்னால் தான் அருண் பிரகாஷ் அனைவருக்கும் தெரிய வருகிறார். இப்போது நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? எதிர்காலத்தில் எப்படி இலங்கை தேசிய அணி உங்களை உள்வாங்கி கொள்ளும்? ஏன் இலங்கை தேசிய அணிக்கு அருண் பிரகாஷ் தேவைப்படுவார்? உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு ஃபாஸ்ட் பால் ஆல்ரவுண்டர். அப்போ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பால் ஆல்ரவுண்டர் ஒரு பற்றாக்குறை இருக்கனால எனக்கு அதாவது மணித்தியாலதற்கு 140 வேகம். அப்போ அந்த எங்களோட அந்த செலெக்ஷன் டைமில் கூட சமிதவாசர் தான் இருந்தார். அவரே அவர் தான் எங்களை அந்த இதில் இருந்தார். அவர் தான் பார்த்துட்டு அப்பயே கூப்பிட்டு வந்து கழிச்சார். கழிச்சு சொன்னார். அவர் அடுத்த நாளே சொன்னார் நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் வாங்கன்னு சொல்லி. அப்போ கெத்தாராமே ப்ராக்டிஸ் வாங்கன்னு சொல்லி அப்போ அங்கே போயிட்டு போல் பண்ணேன். போல் பண்ணோடனே சாருக்கு நல்லா பிடிச்சிருந்தது தனியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பால் அகாடமியில் இருக்க சாமிலே சார் புஷ்பகுமார் சாருக்கு சொன்னாங்க, ரவீந்திர புஷ்பகுமார் அவங்களே சொன்னாங்க கொஞ்சம் பார்க்க சொல்லி. அப்போ அவங்களும் பார்த்து சொன்னாங்க நல்லா போடுறீங்க நீங்கள், நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் வாங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். எப்படியான மிஸ்டேக்ஸ்? டெக்னிக்கல் ரீதியான பிள்ளைகளா? இல்லை, என்ன அதாவது ஜம்பில் மட்டும்தான் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதாவது இந்த ஜம்பில் ஒரு க்ராஸ் ஆங்கிள் போகுது, அப்படின்னா துஷ்மந்த சமீரை போடுற மாதிரி ஒரு கால் க்ராஸ் இதில் போகுது. ஸோ அது இன்ஜரிஸ் வாரத்துக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு இருக்கனால சார் சொன்னால் அதை மட்டும் தான் உங்களோட பண்ணிருக்கு. மற்றபடி ஸ்பீட் கண்ட்ரோல் அது எதுவுமே உங்களை செய்கிறதுக்கு ஆனால் பெரிய இது ஒன்றும் இல்லை. இப்போக்கி அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கணும். அப்போ அதுலேருந்து தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் போகிறேன் கெத்தாராமைக்கு. ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்கேன். அப்போ அதில் போயிட்டு தான் என்னை ஃபாஸ்ட் பால் அகாடமியில் போட்டு அவங்களோட இதில் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இப்போ அந்த இது ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் என் முன்னே விட என் கோச்சஸ் கிளப்பில் இருக்க கோச்சஸும் பார்த்து சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கீங்க அருண், அவங்களோட போலிங் இதில் கண்ட்ரோல் இருக்குது, இப்போ ஃபேஸும் முன்னே விட கூட இருக்குது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டராக நீங்கள் ஒரு
பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி எங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி கோச்சஸ் கிளப்ல இருக்க கோச்சஸ் எங்களுக்கு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சந்தோஷமாக இருக்கு அதை கேட்குள்ள. ஆ, எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். எதிர்காலத்திலே ஒரு அதாவது ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டராக வேகப்பந்து சகலத்துறை வீரராக நிச்சயமாக அருண் பிரகாஷ் இலங்கை அணியில் இடம் பிடிப்பார் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக சொல்லுங்கள், அண்மையிலே நிறைவடைந்த இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான அந்த தொடரிலும் கூட நீங்கள் இலங்கை அணிக்கு பந்து வீசி இருந்தீர்கள் அல்லவா, அதை பற்றி சொல்லுங்கள். அவனை ஃபஸ்ட் டைம் எங்களை அப்படி ஒரு இது நான் ஃபஸ்ட் டைம் அது போயிருக்கேன். அதாவது ஒரு டீமோட இப்போ நேஷனல் டீம்னா இப்போ ரெண்டு டீம் வருவாங்க, பட் எங்களை வந்து வேறு மற்ற டீம்களுக்கு கொடுக்க மாட்டாங்க போல் பண்ண. அப்போ நேஷனல் எங்கள் டீமோடையே தான் இருக்கணும். அப்போ அவங்களோடய நாங்கள் மேட்ச் முடிய மட்டும் ஸ்டார்டிங், அதாவது அவங்க கோல் போன நாள்லேருந்து நாங்களும் அவங்களோட ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண நாள்லேருந்து தொடர்ந்து ஹெட் கோச்சஸ்லேருந்து எங்களோட ரத்நாயக சார் தான் அவர்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அவரும் போல் பண்ணக்குள்ள சொல்கிறது நல்ல கண்ட்ரோல் நல்ல ஃபேஸ் இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க, அவங்கள எல்லாமே உங்களுக்கு சரியாக வரும், மைண்டை மட்டும் நான் சரியாக செஞ்சுக்கிட்டு போங்க, எல்லாம் ஓகே ஆகணும். அந்த கொஞ்ச நாள் எடுத்த ப்ராக்டிஸ்லேயே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அஞ்சலோ மேத்யூஸ், அவருக்கும் நீங்கள் போல் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னார்? இல்லை அவரும் கூப்பிட்டு கழிச்சார், ரெண்டு தடவை போல் கழிச்சிருக்காரு. கழிச்சு சொன்னார் நல்லா போடுறீங்கன்னு சொல்லி. இப்போ கேட்டார், என்னை பற்றி கேட்டார் இதில். அப்போ நான் சொன்னேன் இப்படி தான் இதில் தான் வந்தேன் அப்படின்னு. ஓகே, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொல்வது, எதிர்காலத்திலே நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம் நடைபெறப் போகின்றது. முத்தையா முரளிதரன் எப்படி உலகம் போற்றும் ஒரு சுரல் ஜாம்பவானாக திகழ்ந்தாரோ, அதே போன்று ஒரு வேகப்பந்து ஜாம்பவானாக அருண் பிரகாஷ் திகழ வேண்டும் என்பதுதான் இலங்கை வாழ் தமிழ் பேசும் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் எதிர்காலத்திலே நீங்கள் எண்ணக்கூடிய எல்லா விடயங்களும் சிறப்பாக அமைந்து இலங்கை தேசிய அணியை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று யூடிவி சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. இந்த அளவில் இந்த வார பூம்பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. ஒளிப்பதிவாளர்கள் வி கே சிவா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோருக்கும், செம்மையாக்குனர் சார்ஸுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் அப்துல் ரஹ்மான்.